ஹலோ ஆல், ஹாப்பி டே ஃப்ரம் ஹாப்பி வைப்ஸ் ஃபேமிலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக் ஓவர் வீடியோ தாங்க. என் குழந்தையோட டாய்ஸ் வந்து நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. அண்ட் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வாங்க, என் குழந்தையோட டாய்ஸை வந்து நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து இப்படி தான் ஒரு லாண்ட்ரி பேக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து ரொம்ப டம்ப் பண்ணி டாய்ஸ் வந்து எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்போ வந்து எடுக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக எல்லா டாய்ஸும் எடுத்து வெளியே போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவனுக்கு வேணுங்கிற டாய்ஸை வந்து எடுத்து கொடுக்குற வேண்டியதாக இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் மறுபடியும் அதுக்குள்ளே போட்டு வைக்கும் போது அந்த ரெண்டு பேகே எனக்கு வந்து பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இனி பையனும் பெருசாகிட்டான், இனி கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து ஆர்கனைஸ்டாக வந்து வச்சு கொடுத்தா கரெக்டாக வந்து எடுத்து ப்ராப்பராக விளையாண்டுட்டு அவனே வந்து வச்சிருவான், அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இது ரெண்டு ட்ராவர் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நான் இதை சர்ச் பண்ணும் போது வந்து 1000, 1500 சம்திங்லாம் இருந்துச்சு. அண்ட் வந்து இதை நான் வந்து கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன், இன்னைக்காவது ஆஃபர்ல கம்மியாகும் அப்போ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் வந்து இது வந்து 6 ட்ராவர், இதோட ப்ரைஸ் வந்து 699 வந்துச்சு எனக்கு. கம்மியான ப்ரைஸ்ல கிடைச்சங்காட்டி டக்குன்னு போட்டுட்டேன் இந்த ரெண்டு ட்ராவரும். ஒன்று வந்து கிச்சன் யூஸ்க்கு, ஒன்று வந்து தம்பியோட டாய்ஸ் வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். பட் ரெண்டுமே வந்து அவனுக்கே டாய்ஸ் வைக்கிறதுக்கே வந்து சரியா போயிடுச்சு. இது வந்து 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கேன். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து 700 கம்மியாக கொடுக்குறாங்க. சரி, கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் காம்ப்ரமைஸ் கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு, நல்லா ஹெவியாகவும் இருந்துச்சு, மாட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த டாய் ஆர்கனைசர் வாங்கினதில் என்னை விட அவனுக்கு தான் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. சுற்றி சுற்றி இந்த கலரில் இந்த டாய் வைக்கலாம், அந்த கலரில் அது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அண்ட் ஃபுல்லாக வந்து மாட்டும் போது நான் மாட்டுறேன்னு கொண்டு வந்து கையில் கொடுத்து எடுத்துட்டு இது மாட்டலாம் அது மாட்டலாம்னு சொன்னா, அப்புறம் சரி நானும் ஒன்று மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி வந்து மாட்டினு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து கொடுக்கும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து நீட்டாக டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ப்ராப்பராக வைக்கிறதுக்கு கற்றுப்பாங்க. அண்ட் சாய்க்குட்டி கிட்ட இருக்கிற என்ன பழக்கம்னா டாய்ஸை வந்து சீக்கிரம் உடைக்க மாட்டான். அப்படியே உடஞ்சிருந்தாலும் ஏதாவது ஒன்று தெரியாமல் உடஞ்சிருக்கும், இல்லாட்டி கீழே வந்து ஆக்சிடென்டெல்லாம் உடஞ்சாதான் உண்டு. ஆனால் உடஞ்ச டாய்ஸை தூக்கி வெளியும் வீச மாட்டான், அவனே வந்து எடுத்து வச்சுப்பான். அதையும் அப்படி சேர்த்து சேர்த்து தான் நமக்கு வந்து நிறையா டாய்ஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஆடுதா ஷேக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் வந்து ஷேக் இல்லை. இதில் வந்து ட்ராலி வச்ச மாதிரியே கீழே வீல் வச்ச மாதிரியும் இருந்துச்சு. பட் வந்து அந்த வீல் வச்ச மாதிரி வாங்கினா அதையே வந்து ஒரு டாயாக யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால வந்து நான் வீல் இல்லாமல் கீழே 4 சைடு வந்து புஷ் இருக்கிற மாதிரி தான் வந்து வாங்கினேன். நல்லா வந்து ஸ்டேபிளாக நின்றுச்சு, எனக்கு எங்கேயுமே எதுவுமே ஆடலை. பார்க்குறக்கு உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக தெரியும், ஆனால் வந்து டெப்த்து வந்து நிறையாவே இருந்துச்சு, பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு, நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. நான் எல்லா டாய்ஸும் வந்து இதுலேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபினிஷிங்கும் வந்து நீட்டாக இருந்துச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறையா செல்லர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க. பட் வந்து இந்த செல்லர்கிட்ட வந்து நல்லாவே வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க, ஓகேவாக இருந்துச்சு எல்லாமே. கொஞ்சம் பயந்து தான் போட்டேன், பட் வந்து நல்லாவே வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வந்திருந்தது. அது வரைக்கும் நான் ஹாப்பி. இப்போ ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீட்டாக இருக்குது, எதுலேயுமே எந்த ஃபால்ட்டுமே இல்லை, ரெண்டுமே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தம்பியோட டாய்ஸஸ்லாம் வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணணும், அதுதான் வந்து பெரிய வேலையை இருக்கிறதுலையே. எது இது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் பார்த்து எடுக்கணும். இந்த ரெண்டு லாண்ட்ரி பேக்கில் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடுச்சு, எதுவுமே வந்து இப்போ எடுக்க முடியல. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுற வேலையில் இப்போ இறங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டாய்ஸ் வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் வந்து பிரித்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லா டாய்ஸுமே வந்து நாங்கள் கொட்டிட்டோம், எது வந்து வேணும் வேண்டாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும் போது இந்த பிளாக்ஸ் அண்டு வந்து மேக்னெட் வந்து இவன் ரொம்ப வந்து எடுத்து விளையாடுவான். அதனால் இது கீழே இருக்கட்டும், அவன் கை கட்டுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தனியாக பிரித்து வந்து எடுத்து போட்டாச்சு. அண்ட் எடுத்து போடும் போது அவனையும் கூட உட்கார வச்சுட்டு எது இது எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எடுத்துட்டு போடுறங்காட்டி இப்போ நான் மறந்துட்டேன் எந்தெந்த கலரில் எது இருக்குன்னு சொல்லிட்டு. பட் வந்து அவனுக்கு தெரியுது என்னென்ன டாய்ஸ் வந்து எந்த ட்ராவரில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரே வந்து எடுத்து விளையாண்டுட்டு அவரே இப்போ எடுத்து வச்சிடுறாரு. இப்போ எனக்கு அதில் கொஞ்சம் வந்து வேலை மிச்சமாயிடுச்சு, எந்த டாய்ஸும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போடல. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டாலுமே கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நான் நீட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவனே வந்து ட்ராவரில் வச்சிட்றான். நெக்ஸ்ட்டு வந்து அவனோட காரெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சிட்ருந்தோம். அண்ட் இது எடுக்கும் போது தான் வந்து சில டாய்ஸ்லாம் எடுத்து அவன் ரொம்ப மாஸ் ஆகிடுச்சு, சிலது தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி நினச்சிட்டான் போல. எடுக்கும் போது தான் சில டிஃப்ரெண்ட் டாய்ஸை பார்த்தோன்னே இதெல்லாம் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான்.
அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இனி ஓகே, இனிமேல் இந்த டாய்ஸ்லாம் தொலைக்க மாட்டேன், கரெக்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாய்ஸ் இதை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த வீடியோ எடுத்து 3 weeks ஆச்சு. 3 weeks அவன் எப்படி வந்து யூஸ் பண்ணுறான், நீட்டாக வச்சுக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் நான் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சி போஸ்ட் பண்ணுறேன். என் பையன் இப்போ வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக வைக்கிறான், எந்த டாய் எடுத்தாலும் மறுபடியும் கொண்டு போய் அதிலேயே வச்சிடுறான். அதனால நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பியாகவும் இருக்கேன் இந்த விஷயத்தில். இப்போ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து 12 ட்ராவர்ஸ்லேயும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாம் வந்து வேணுங்கிற டாய்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நிறைய டாய்ஸ் வந்து அவன் ரொம்ப குட்டியாக இருக்கும் போது 1 இயர்க்குள்ளே விளையாடுந்த ரேட்டல்ஸ் அதெல்லாமே வந்து புதுசும் இருக்குது அண்ட் யூஸ் பண்ணாததும் இருக்குது. அதனால அதை எல்லாமே எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஆர்ஃபனேஜ்லேருந்து ஒரு அண்ணா வருவாங்க, ஒரு 3 months once 5 months once வருவாங்க. அந்த அண்ணா கிட்டே கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அதை நான் தனியாகவே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றா வந்து வெயிட்டோடு வச்சு பார்த்தோம், கரெக்டாக வந்து நிற்குதா இல்லை அதுலேயும் ஏதாவது ஷேக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வெயிட்டோடு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் வந்து எந்த ஷேக்குமே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுச்சு. அவனும் வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசில் நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்க வந்து சொல்லி கொடுத்தா வந்து அவங்க இனிமேல் வந்து வளர வளர இனிமேல் எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி தான் என் குழந்தைக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் அது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான் வந்து இந்த டாய்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்தது. இந்த ஃபர்ஸ்ட் ட்ராவரில் வந்து அவன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டான், அதை வந்து குட்டி குட்டி டாய்ஸ்லாம் அதில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பால்ஸ் அதெல்லாம் வச்சாச்சு. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி புக்ஸ் தான் இருக்குது. அவன் வேணுங்கும் போது நான் எடுத்து கொடுத்துப்பேன் ஸ்டோரி புக்ஸு, அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து பிளாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட அவெஞ்சர்ஸ் செட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாமே கன்னு அப்படின்னு ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொன்றா வச்சாச்சு. இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவன் எடுத்து விளையாடிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுருந்தான், பட் வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து விளையாடிட்டு மறுபடியும் வந்து அந்த ட்ராவர் அந்த இடத்துலேயே வச்சுட்டான். அண்ட் அங்கே இருக்கிற லாண்ட்ரி பேக்கில் வந்து பின்னாடி வந்து வெறும் அவனோட சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது நம்மளோட டைனிங் ஏரியா, பட் குழந்தை விளையாடுறதுக்கு வேண்டியே வந்து நாங்கள் டைனிங் டேபிள் அங்கே போகல, ப்ளே ஏரியாவை வந்து மாற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். என் குழந்தைய வந்து நான் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். அவனும் இப்போ வந்து திங்ஸை வந்து நீட்டாக வச்சுக்கிறான், நீட்டாக வந்து விளையாடுறான். அதனால் இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம சேனல் நிறையா வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ, குக்கிங் அண்ட் மேக் ஓவர் வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்